அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாபு வந்து நம்ம நினச்ச மாதிரி வேலை கிடைக்குதா, நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஜாப் கிடைக்குதா இப்போ இருக்கிற கட்டத்தில் அப்படின்னா கிடையாது. ஆனால் ஜாப் வந்து கிடைக்கும், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த ஜாப் கிடைக்கலனாலும் நமக்கு ஜாப் ஒன்று வேணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ துபாயில் வந்து விசிட்டிங்கில் நிறைய பேர் வராங்க, வந்துட்டு மறுபடியும் அவங்க எத்தனை பேர் ரிட்டர்ன் போகிறாங்க, இல்லை எத்தனை பேர் ஜாப் வாங்கிட்டு இங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையான ஒரு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம், இது உண்மையாக நடந்தது. நான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி நான் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி விசிட்டிங்கில் எத்தனை பேர் வராங்க, ஒரு டூரிஸ்ட் விசாவில் எத்தனை பேர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 50% வந்து நம்ம துபாயில் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, நிறைய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நிறைய கண்ட்ரிஸ் இருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் இந்த ஜாபுக்காக வராங்க பார்த்திங்களா, அவங்க வந்து துபாயில் வந்து ஏதோ ஒரு நம்ம ஸ்டே பண்ணி எப்படியாவது ஜாப் வாங்கிடுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதில் வந்து இப்போ இருக்கிற இப்போ இந்த டைமில் இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துபாயில் வரணும், துபாயில் வந்து நீங்கள் ஒரு விசிட்டிங்கில் ஒரு டூரிஸ்ட் விசாவில் வரணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 1 lakh rupees, அதாவது 3000 AED, துபாய் மணியில் 3000 dirhams அளவு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மணியில் ஒரு 70,000 அளவு உங்கள்கிட்ட கேஷாக இருக்கணும். நீங்கள் ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வரீங்க, இல்லை அதற்கான இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்களுக்கு தான் இந்த பேசிக் ரூல்ஸ் மெயினாக கொண்டு வந்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் ஏர்போர்ட்லேயே வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை கிராம்ஸ் கையில் கேஷ் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டு, ரிட்டர்ன் டிக்கெட்டு, இதெல்லாமே வச்சுருக்கீங்களா. அதே மாதிரி நீங்கள் துபாய் வரீங்க, யூஏஇ வரீங்க அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எங்கே ப்ரூஃப், அட்ரஸ் புக் பண்ணி, எங்கே ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டாக இல்லை ஹோட்டலாக அப்படின்னு, இது இந்த மூணு விதமான ரூல்ஸ் வந்து இப்போ இருக்குது. இதில் இப்போ ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களாக இருக்காங்கன்னா, இப்போ அவங்க வந்து அவங்க வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் வரலாம். எப்படி அப்படின்னா, இங்கே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் புக் பண்ணி தருது, அதே மாதிரி இப்போ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய விசா, இப்போ அங்கே இருக்கிறவங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் விசாவை வந்து நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் காமிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது காப்பி, ஃபோட்டோ காப்பி, இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எப்படி வந்து நீங்கள் ஜாப் தேடுவீங்க அப்படின்னு இருக்கு. அதாவது நான் என்ன சொன்னால், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, இல்லை ஏற்கனவே அவங்க பிரதர் சிஸ்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே சப்போர்ட்டிங் இருக்குது, அவங்க வந்து ஸ்டே பண்ணி கூட 1 month வேலை கிடைக்கலாம், இல்லை 1 month கழிச்சு கூட வேலை தேடலாம். ஆனால் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வேலை தேடணும் அப்படின்னு, வேலை வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி வராங்க, இன்க்ளூடிங் அவங்க படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்க இங்கே வந்து எந்தெந்த மாதிரிலாம் ரிஸ்க்கு இருக்கிறாங்க, எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ என்னுடைய நண்பர் வந்து நடந்தது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது வந்து நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன், சரிங்களா. அவர் எதனால் இந்த வீடியோ போட சொன்னார்னா, வந்துட்டு எல்லாம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நண்பர், இப்போ அவர் வந்து நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பிஃபோர் நண்பர் கிடையாது, முன்னாடி வந்து எனக்கு நண்பர் கிடையாது. அவர் வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து வராரு, நான் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல விரும்பல, பட் அங்கேருந்து வராரு, சரிங்களா. இப்போ அவர் வராரு, அவருக்கு வந்து அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜ் தெரியும், பட் ப்ளஸ் இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி வந்து ஒரு 30% தெரியும், சரிங்களா. இப்போ எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும், பட் அதே அளவு தான் அவருக்கும் தெரியும். இப்போ அவர் வந்து விசிட்டிங்கில் இங்கே வந்துடுறாரு, வந்து இங்கே வந்து எல்லாம் ஜாப் தரும்போது 1 week கழித்து எனக்கு அவர் நண்பராக வராரு. அப்போ வந்து இங்கே ஏதாவது வேகன்சி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வந்து இங்கே வேகன்சி எதுவும் இல்லை, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆப்பில் அப்ளை பண்ணுங்கள், இந்தந்த இண்டியில் இந்தந்த இண்டியட் ஆப்பில் இருக்குது, நிறைய ஆப்பில் இருக்குது, அப்புறம் கல்ஃப் ஆப், கிளாஸ் டோர், அப்புறம் நாக்ரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆப்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அவர் அப்ளை பண்ணுறாரு, அவரும் வந்து ஒரு 20 days கழிச்சு அவரை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அவர் இன்டர்வியூ கூப்பிடும்போது அவங்க வந்து என்னங்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே மலையாள லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவர் அட்டர்மெண்ட் கம்பெனியில் மலையாள லாங்குவேஜ். பட் அந்த ஆப்பில் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது மலையாள லாங்குவேஜ் குறிப்பிடல. இந்த மூணு லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இங்கிலீஷு ஹிந்தி மலையாளம். ஸோ அவர் ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி கொஞ்சமாக தெரியும். ஸோ அதனால் இங்கிலீஷ் நம்பி போய் அட்டன் பண்ணார், இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டார். பட் ஆனால் மலையாள லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதேமாதிரி இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு, அங்கே இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அவர் இங்கிலீஷ் பேசுகிறாரு, உடனே அவரை செலக்ட் பண்ணுறாங்க. பட் ட்ரைனிங் தராங்க, ட்ரைனிங் வந்து 3 days தந்துட்டு 4th day என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் ட்ரைனிங் நிறையா கற்றுக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு சேலரி கிடையாது அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சேலரி கிடையாது. துபாயில் வந்து நீங்கள் ஒரு பெட் ஸ்பேஸ் எடுத்து தங்கணுன்னா கூட 20,000 ஆகும் தங்குறதுக்கு மட்டும். அப்போ சாப்பாடு தனியாக இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வர டிக்கெட்டை விட இங்கே செலவு பண்ணுற பணம் வந்து அதிகமாகும். அப்போ இதேமாதிரி அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாப் போகிறாரு, 2,000 dirham சேலரி தரங்குறாங்க. 2,000 dirham நம்ம ஒரு இந்தியன் மணிக்கு ஒரு 45,000 rupees. அப்போ வர அப்போ அந்த ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 2 days கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சேலரி வந்து 1,100 தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1,100 நம்ம ஒரு காசுக்கு 25,000 rupees அவ்வளோதான் தருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் அந்த ஜாப் விட்டு நிற்கிறாங்க. இப்போ இதில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 jobs சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறதை நான் சொல்லிட்டுருக்கேன். அதாவது வந்து அவர் அட்டன் பண்ண மொத்த இன்டர்வியூ வந்து 34 interviews அட்டன் பண்ணியிருக்காரு, 34 interviews அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 12 jobs வந்து செலக்ட் ஆயிருக்காரு, 34ல் 12 செலக்ட் ஆயிருக்காரு. அந்த பேலன்ஸ்லாம் செலக்ட் ஆகலை அப்படின்னா அதில் வந்து அதாவது நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவருக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்டேட்டில் அனுபவம் இருக்குது, அதாவது இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க என்ன இங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் இன்னுமே என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே லோக்கலில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் துபாயில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மினிமம் 1 year, 2 year, 3 year, மினிமம் 2 year அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து நல்லா நோட் பண்ணிங்க, மினிமம் துபாயில் வந்து 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி ஜாபு கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு 50,000 சேலரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அப்போ அதனால தான் ஒரு 34 interviews அந்த 12 மட்டும் செலக்ட் ஆகிடுது. அந்த 12லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கம்பெனிஸும் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பேக்கேஜிங் கம்பெனிக்காக ஜாப் அப்ளை பண்ணுறாரு. ஜாப் உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இவ்வளோ கட்டணும், ஒரு 200 dirham நான் கட்டணும் அப்படின்னா ஒரு 4,500 இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து என்ன பண்ணுறது, அது பணம் கட்டுறாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டினதுக்கப்புறமா அவங்க என்னங்கிறாங்க, இந்த கம்பெனிக்கு போய் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கன்னா, அங்கே போனால் இந்த மாதிரி நாங்களாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்ட் மூலிமா நாங்கள் எடுக்கிறதில்ல, நாங்கள் டேரெக்டாக தான் எடுப்போம், எங்களுக்கு வேகன்சி என்ன சொல்கிறோம்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ கன்சல்டன்ட் வந்து எல்லாத்தையும் நம்ப முடியாது, ஜெனியூன் கன்சல்டன்சி இருக்குது, அது வந்து ரிஜிஸ்டரானதை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்போ இதுலேயும் வந்து அவர் ஏமாந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரியும் ஏமாந்துடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கிரெடிட் கார்டு சேல்ஸ் கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணுறாரு. அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம். அதில் வந்து பேசிக் ரூல்ஸ் என்னென்னா, அக்காமடேஷன் கிடையாது, ஸ்டே கிடையாது, ஃபுட்டு கிடையாது, யூனிஃபார்ம் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த யூனிஃபார்மும் பார்த்திங்கன்னா அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சில பேங்க் அதாவது கிரெடிட் கார்டு கம்பெனியில், நிறைய கிரெடிட் கார்டு கம்பெனியில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு அச்சீவ் பண்ணிங்கன்னா அதாவது கமிஷன் பேஸ் தான் சேலரி. ஏதோ 1-2 கம்பெனியில் பேசிக் சேலரி தராங்க, ஆனால் அதுக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஸோ அது வந்து கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இங்கே துபாயில் இருக்கிற வரைக்கும் 5,000 dirham யார் வந்து சேலரி வாங்குறாங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுதோ அவங்களால மட்டும்தான் கிரெடிட் கார்டு வாங்க முடியும். 5,000 dirham கிட்டத்தட்ட 115,000 rupees பக்கம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் மட்டும்தான் கிரெடிட் கார்டே சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே பேசிக் சேலரி வந்து எல்லாருமே 2,000 dirhamக்குள்ளே தான் சம்பளம் வாங்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 2,000 dirham சம்பளம் வாங்குறவங்க மட்டும் 60% பக்கமாக இருக்கிறாங்க, பேலன்ஸ் இருக்கிற 40% தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. அதுலேயும் 3,000, 4,000 நிறையா இருக்குது. அப்போ இதில் இருக்கிற கஸ்டமர் நாம் செலக்ட் பண்ணி ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சமம். ஸோ அதுலேயும் வந்து போய் அதுலேயும் ஒரு 10 நாள் ஜாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றார். அப்போ அவருடைய விசிட்டிங் அவருடைய விசா வந்து 2 months கம்ப்ளீட் ஆகுது, மறுபடியும் வந்து 100 visa எடுக்கிறார். அதுக்கும் அவர் தான் செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ மறுபடியும் ஒரு 15,000 rupees மேலே செலவு பண்ணுறாரு, மறுபடியும் ஜாப் தர்றாரு. அவர் ஸ்டே பண்ணுற பிளேஸ்லேருந்து எல்லாம் பண்ணி செலக்ட் ஆக மறுபடியும் ஜாப் தர்றாரு. மறுபடியும் வந்து ஒரு கிளீனிங் கம்பெனியிலேருந்து செலக்ட் ஆகிறாரு, கிளீனிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அதை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. கிளீனிங் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு 2 நாள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னங்கிறாங்க, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 500 gram கட்டணுங்கிறாங்க. 500 gramனா கிட்டத்தட்ட ஒரு 12,000 rupees பக்கம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து வேலையை விட்டு நின்றுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனதுக்கப்புறமா சில கம்பெனியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், இதை கட்டணும், அதை கட்டணுங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் கடைசியாக வந்து 2nd visa முடிய போகுது. ஸோ கிட்டத்தட்ட 34 interviews அட்டன் பண்ணி எந்த ஜாபுமே செட் ஆகலை. செட் ஆகலை அப்படிங்கிறதோட இங்கே அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து சொன்ன சேலரியை தராமல் மறுபடியும் ரிடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில்
சம்பளம் 2000 dirham தராங்க, ஆனால் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்துட்டு அந்த விசாவுக்கான பணத்தை வந்து உங்கள் சம்பளத்துலேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறேன். அப்போ மாதம் வந்து நாங்கள் 700-800 dirham கட் பண்ணிடுவோங்க. அப்போ மறுபடியும் அதே 1200 dirham தான் வருது. 1200 dirham அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஃபுட்டு நம்ம மாதம் 400 dirham 500 dirham ஆகுங்க. எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் மினிமம் 300 dirham இல்லாமல் சாப்பிடவே முடியாது ஒரு நாளைக்கு, ரொம்ப கம்மியாக. அப்போ மீதியை வந்து நம்ம 12,000 ஒரு 15,000 தான் சேவ் பண்ண முடியும்னா அதை நம்ம இந்தியாவிலே சம்பளம் வாங்கி சேவ் பண்ணிக்கலாங்க. அப்போது எதுக்காக நம்ம துபாய் வரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னுடைய நண்பர் வந்து இத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு கடைசியாக அவர் செலவு பண்ண அமௌண்ட் மட்டும் 232,000 செலவு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கடைசியாக வர வர அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட முடியுதுங்க. இப்போ நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அவருடைய சூழ்நிலை வந்து நினச்சி பாருங்கள், எத்தனை 34 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு, 34 இன்டர்வியூ செலக்ட் ஆகியும் 12 இப்படியே போயிருக்கு. நீங்கள் எல்லா இன்டர்வியூலையுமே நீங்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த வேலை வேணாலும் கிடைக்காது. இங்கே வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், அதாவது சூப்பர் மார்க்கெட்டு, இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கேஃப்டீரியாவில் ஜாயின் பண்ணணும்னா கூட இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியாது. ரெஃபரன்ஸ் வேணும், தெரிஞ்சவங்க வேணும், வேக்கன்சி இருக்கணும். அப்படி நம்ம அதையும் மீறி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து விசா கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிரமங்கள் நிறையா இருக்குது, சேலரி ரொம்ப கம்மியாக கிடைக்கும், இது சிரமங்கள் எல்லாம் இருக்குங்க, அத்தனையும் இருக்குது. அதனால் அவர் கடைசியாக வந்து அவர் மறுபடியும் இந்தியாவுக்கே போயிட்டார். அவருக்கு அந்த ஜாப் எதுவுமே செட் ஆகாமல் கிடைக்காமல் போயிட்டாங்க. ஸோ விசிட்டிங்கில் வருஷத்துக்கு 4-5 lakh மேலே வராங்க, ஆனால் வேலை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 60,000-70,000 பேர் தான் ஜாப் கிடைக்கிது. அவங்களும் சில குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஜாபுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக வாங்க. ஆனால் எந்த ஜாப் எனக்கு கிடைச்ச மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிந்தி நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா சரளமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஜாபும் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாப் கிடைக்கும், இதுதான் பிரச்சனை. ஸோ எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கிறது இல்லைங்க, நல்லா சிந்திச்சுட்டு வாங்க. உங்களுக்கான கதவுகள் எப்பயுமே திறந்துருக்கு, நீங்கள் நல்லா முடிவு பண்ணிவிட்டு எதுவும் வந்தாலும் எடுங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க நீங்கள் கிளம்பி வாங்க பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.